ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த ஏசியா கப் மேட்ச்ல இந்தியா பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்துல அநியாயமா தோத்துட்டாங்க கைஸ். இந்தியா ஸ்ரீலங்கா கூட போய் தோப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ்லாம் எங்களுக்குலாம் எப்பவோ தெரியும் ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கூட தோத்தப்ப நான் கூட நினைச்சேன், சரி ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் அடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்ராடா, ஈஸியா அடிச்சுட்டு ஃபைனல்ஸ்ல பாகிஸ்தானை மீட் பண்ணுவாங்க இந்தியா அப்படின்னு நினைச்சா. இப்ப என்னன்னா கிட்டத்தட்ட நாக் அவுட் ஆயிட்டாங்க. இனிமே வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானை ஜெயிக்கணும், அப்புறம் இந்தியா பயங்கரமா ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ கண்டிஷனுக்குலாம் வந்துருச்சு. இதெல்லாம் நடந்து இந்தியா வந்து ஏசியா கப்பு குவாலிஃபை ஆன மாதிரி தான். ஸோ இப்போதைக்கு வந்து நாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 99% சொல்லிடலாம் கைஸ். பல ஃபேன்ஸுக்கு இது மூலியமா பயங்கரமான ஏமாற்றம் கைஸ். அப்போ ஏசியாலேயே பெஸ்ட் டீம் வந்து இந்தியா கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க. சரி என்ன பண்றது, கேம்னா ஒருத்தர் தோப்பாங்க ஒருத்தர் ஜெயிப்பாங்க, எல்லா டைமும் ஜெயிச்சிட்டே இருக்க முடியுமா அப்படி சொல்லி மனசை தேத்திக்க வேண்டியது தான், வேற வழி இல்லை. சரி ஓகே, இந்த மேட்ச்ல நடந்த காமெடியான மீம்ஸ்லாம் பார்ப்போம், ஆரம்பிக்கலாமா? இந்தியா உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போன மெழுகா, எதை நினைச்சு? வேர்ல்டு கப்பு, T20 வேர்ல்டு கப்பு, ஏசியா கப்பு. ஏசியா கப்பு க்ளோஸ், இனிமே T20 வேர்ல்டு கப்பு தான், அடிக்குமோ அடிக்காதோ தெரியல. பல பேர் இவங்க இப்படியே ஆடிட்டு இருந்தாங்கன்னா வேர்ல்டு கப்ல அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க காய்ஸ், வேர்ல்டு கப்புக்கு பும்ரா வருவாரு, அதனால பிரச்சனை இல்லை. டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஷமி பும்ரா, ஹர்ஷல் பட்டேல் சும்மா ஷீல்டு மாதிரி பவுலிங் யூனிட்டை தெருக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, இவங்க இல்லாதனால பவுலிங் யூனிட்டே அப்படியே வேற மாதிரி தெரியுது. பல பேர் ஸ்ரீலங்கா பேட்டிங்கே இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா வேற எந்த டீம் பேட்டிங் தான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க? பவுலிங் யூனிட் ரொம்ப வீக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கை விட வேணாம் காய்ஸ், இந்தியா எப்ப வேணா பவுன்ஸ் பேக் பண்ணும். புவியின் 90th ஓவர் வெர்சஸ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா 19-14 33 ரன் ஒட்டுக்க கொடுத்திருக்காரு. ஹர்ஷதி 20th ஓவர்ல 7 ரன் 5 ரன் 12 ரன் தான் கம்பைண்டா கொடுத்திருக்காரு. ஆனா ரோஹித் சர்மா 19th ஓவர் பூவிக்கு தான் தராரு. என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல. ரோஹித் சர்மா இன் 2022 சோ ஃபார் ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் எலிமினேட்டட் ஃப்ரம் ஐபிஎல் 2022, ஆல்மோஸ்ட் காட் எலிமினேட்டட் ஃப்ரம் ஏசியா கப் 2022. நாட் அன் ஐடியல் இயர் ஃபார் கேப்டன் ரோஹித் சர்மா. இப்ப தெரியுதா கேப்டன்சியோட பிரஷர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோலியோட ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரு என்னதான் பண்ணுவாரு, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா ஸ்குவாட்ல இருந்தா பரவாயில்ல, மெயின் பிளேயர்ஸ்க்குலாம் கொஞ்சம் இன்ஜுரி ஆனால டீமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கு. ஒத்துக்க மனசு வரலினாலும் அதான் நிஜம். ஏசியா கப் ஃபைனல்ஸ், மும்பை ஏர்போர்ட், டீம் இந்தியா, ஆஹா, எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களா? எப்படி எல்லாம் காமெடி பண்றாங்க, ஜெயிக்க வேண்டிய ஏசியா கப் இப்படி பண்ணிட்டாங்க. ஆஸ் அ ஆர்சிபி கேப்டன், ஆஸ் இந்தியன் கேப்டன், சோ நைஸ் டு சீ கோலி டாக்கிங் டு இஷான் ஹூ இஸ் கோயிங் த்ரூ ஹார்ட் பேஸ். இந்த விஷயத்துல பல பேர் வந்து ரோஹித் சர்மாவை திட்டுறாங்க கைஸ். ஏன்னா ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா மேட்ச் ஃபுல்லா அப்படியே டென்ஷனாவே இருந்துட்டாரு. ஹர்ஷதி பெரிஷப் பண்ணிட்டு எந்த யங்ஸ்டர்ஸ் கிடைச்சாலும் பிடிச்சி திட்டுதுன்னு திட்டுறாரு. என்னடா பொறுப்பே இல்லாம ஆடுற, இப்படி இல்ல அண்ணா எப்படா டீம் ஜெயிக்கும் அப்படி அப்படின்னு திட்டுதுன்னு திட்டுறாரு கைஸ். அது கேமராலேயே நல்லா தெரியுது. அப்ப ஆஃப் கேமரால எப்படிலாம் திட்டுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கோலியா இருந்தா ஆன்ஃபீல்டுல பிளேயர்ஸ் பயங்கரமா திட்டவே மாட்டாரு. இந்த விஷயத்த வந்து கோலி கிட்ட இருந்து ரோஹித் சர்மா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலி ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க. நான் இதுவும் சொல்லல. இந்தியன் ஃபேன்ஸ் ஆஃப்டர் லாஸ்ட் டு பாகிஸ்தான், சே பாகிஸ்தான் கூட திரும்ப ஃபைனல்ஸ்ல ஆடி ஜெயிக்கணும். மீன்வெல் ஸ்ரீலங்கா ஃபைனல்ஸ்லாம் பாகிஸ்தான் கூட நாங்க அடிக்கிறோம், நீங்க ஆப்கானிஸ்தான் கூட மேட்ச் ஆடிட்டு ஊர் போய் சேருங்க. ஆமா, 3 டைம் பாகிஸ்தான் கூட மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கடைசியா ஃபைனலுக்கு போகவே இல்லை இந்தியா. ஆக மொத்தத்தில் இந்த ஏசியா கப்பு பாத்தீங்கன்னா கோலி ஃபார்ம் குறக்காக ஆன ஒரு டோர்னமெண்ட் மாதிரி ஆயிப்போச்சு. அதுவும் இல்லாம இந்த மேட்ச்லயும் கோலி டக் அவுட் வேற ஆயிட்டாரு, சிறப்பு. விராட் கோலி கான் ஃபார் 4 பால் டக் அகேன் ஸ்ரீலங்கா, ஆல்ரெடி டிப்ரஸ் மீ. கோலினா போன மேட்ச் தான் நாயகன் மீண்டும் வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கெத்த எடிட் போட்டு இருந்தாங்க. அடுத்த மேட்ச் இப்படி ஆயிப்போச்சு. இப்ப கோலி ஃபார்முக்கு வந்தாரா வரலையா ஒன்னும் தெரியலையே, சரி காத்திருப்போம். ஆவேஷ்கான் ரூல்ட் அவுட் ஆஃப் ஏசியா கப் டியூ டு இல்னஸ், தீபக் சஹர் ரீப்ளேஸஸ் ஹிம் இன் தி ஸ்குவாட். இனிமே ரீப்ளேஸ்மெண்ட் வந்தா என்ன வரலினா என்ன, அதான் மொத்தமா சோலியை முடிச்சிட்டீங்களே, இனி யார வேணா ஸ்குவாட்ல எடுத்து ஆட வச்சுக்கலாம். ஃப்ளைட் டு ஃபைனல்ஸ், ஸ்ரீலங்கா கன்ஃபார்மிங், பாகிஸ்தான் கன்ஃபார்மிங், ஆப்கானிஸ்தான் கன்ஃபார்மிங், இந்தியா மட்டும் டிலேடா? டிலேடு இல்லை, கேன்சல்டு. இன்னுமா இந்தியா குவாலிஃபை ஆகும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அந்த நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி வீசிருங்க கைஸ். போன வேர்ல்டு கப் இப்படி தானே, நியூசிலாந்து வந்து ஆப்கானிஸ்தான் கூட தோக்கணும், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை ஜெயிக்கணும் அப்படி அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கல, ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சமாச்சு. T20 வேர்ல்டு கப் ட்ரீம், இந்தியன் ஃபேன்ஸு இப்பயே மனசு விட்டாங்க. விடுங்க, காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து கர்ஜனையோட பயங்கரமாக இருக்கும், அதனால டீம் இந்தியா கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன் தோனி மாதிரி அடிக்கணும்னு பாக்குறாங்க, ரியாலிட்டி ரிசப் பண்ணிட்டு ஸ்டெம்பை மிஸ் பண்ணிட்டாரு. இதை பார்க்கும் போது பல பேத்துக்கு தலதோனியோட ஞாபகம் வந்திருக்கும். இதே தலதோனியா இருந்தா டைரக்ட் ஹிட் பண்ணி மேட்சை முடிச்சிருப்பாரு. ஆனா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிரஷர் ஆகி மேட்சை விட்டுட்டாங்க. பிரஷரான நேரத்துல காமா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது இன்னொரு டைம் தலதோனி நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி இருக்காரு. இன் சர்ச் ஆஃப் கோல்டு வி லாஸ்ட் அவர் டைமண்ட். சரி என்ன பண்றது, கோலி தானே கேப்டன்சி விட்டாரு. சில பேர் இல்ல இல்ல தாதா கங்குலி தான் ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணி தூக்கிட்டாரு அப்படி இப்படின்னு கூட சொல்லுவாங்க. எது உண்மையோ யாருக்கு தெரியும், நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். ஸ்ரீலங்கா தானே பாத்துக்கலாம்னு சொன்னவன் எவன்டா?
நான் கூட போன வீடியோல அப்படிதான் சொன்னேன், ஸ்ரீலங்காவை ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரடா அப்படின்னு. அவங்கள ஜெயிக்கிறது இப்ப பெரிய மேட்டர் ஆயிடுச்சு. போற போக்க பார்த்தா ஸ்ரீலங்கா தான் வந்து ஏசியா கப்பே அடிக்கும் போல. வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காங்க எல்லாரும். சனக்கா லாஸ்ட் 3 T20s வெர்சஸ் இந்தியா 47-74-33. என்னன்னே நீங்க பெரிய ஏதோ ஸ்ரீலங்கா புள்ளியாமே, நம்ம புள்ளி எப்படி? ரோஹித் அங்க அடிச்சா இவர் இங்க அடிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் இப்பதான் எல்லாத்துக்கும் தெரியுது. சனக்கா ஏசியா கப் எனக்கே எனக்கான்னு சொல்லிட்டாரு. சிறப்பு. பூவி பவுலிங் வெல்லின் பவர் பிளே அண்ட் லீக்கு ரன்ஸ் இன் டெத் ஓவர்ஸ். ஹர்ஷதீப் லீக்கிங் ரன்ஸ் இன் பவர் பிளே அண்ட் பவுலிங் வெல்லின் டெத் ஓவர். நல்ல சிறப்பான காம்பினேஷன் தான். ஆனா பல பேர் ஹர்ஷதீப் தான் வந்து நல்லா போடுறாருங்கிறாங்க. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கு கைஸ். அவர் ஸ்ட்ரைட்டாவே வந்து ஏசியா கப்ல எடுத்து பிரஷர் பண்ணி விட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, என்ன பண்றது, இந்தியன் டீமுக்கு வரணும்னா இந்த மாதிரி பிரஷர்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் அவங்க பெரிய பவுலர் ஆக முடியும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ரோஹித் சர்மா இக்னோடு ஹர்ஷதீப் சிங் சஜஷன் அண்ட் வாக்லவே டியூரிங் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச். இவங்களே பாருங்களேன் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா கேமரால பார்க்கும் போது ஹர்ஷதீப் சொன்னதெல்லாம் ரோஹித் சர்மா கேட்காம போன மாதிரி தான் இருந்துச்சு. லைஃப் லெசன், நெவர் கிவ் 19th ஓவர் டு புவனேஸ்வர் குமார். ஆஹா, நீங்க இப்படி வரீங்களா? சரி, அவரு என்னதான் பண்ணுவாரு? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு, ஆனா எல்லாருமே பொழக்கிறாங்களே. எனக்கு என்னமோ இந்த ஐபிஎல் விளையாண்டனால எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு டீமா விளையாடணுங்கிறத மறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா குவாலிபிகேஷன் சினாரியோ ஃபார் ஃபைனல் ஆஃப் ஏசியா கப், பாகிஸ்தான் டு லூஸ் போத் மேட்ச், பீட் ஆப்கானிஸ்தான் பை ஏ குட் மார்ஜின். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இப்பயே சட்டப்பட்டுன்னு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வைங்க, அடுத்த ஏசியா கப் பாத்துக்கலாம். ரோஹித் சர்மா ஷுட் ரிசைன் ஃப்ரம் கேப்டன்சி. ஆஹா, இப்பயே ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் பொறுங்க, இன்னும் T20 வேர்ல்டு கப் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். லாஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச், பண்ட் மிஸ்ஸஸ் தி ஸ்டம்ப். இந்த சைடு ஹர்ஷதீப் மிஸ்ஸஸ் தி ஸ்டம்ப். ஸ்ரீலங்கா 1/6 விக்கெட்ஸ். ஆஹா, இந்த காமெடியில வர மாதிரியே நடந்து போச்சு. அந்த சைடு இருந்து அவரும் அடிக்கல, இந்த சைடு இருந்து ஹர்ஷதீப்பும் அடிக்கல. டிரெஸ்ஸிங் ரூம்ல கூட்டு போய் ரோஹித் சர்மா ரெண்டு பேத்தையும் அடியடி நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹாங்காங்ல பிறந்தப்பவே யோசிச்சிருக்கணும் பவுலிங் எவ்வளவு வீக்குன்னு. அதானே பாகிஸ்தான் 38 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக்கி விட்டாங்க. ஆனா அந்த டீம் கூட இந்தியா வந்து கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணாங்க. அப்ப புரியல, இப்பதான் புரியுது. ஏசியா கப் போனா என்ன, நம்ம கிட்ட வாங்க. நெக்ஸ்ட் 2 பைலேட்ரல் சீரிஸ் இருக்கு, பேடிஎம் சீரிஸ். கரெக்ட், ஏசியா கப் போனா போகுது, பேடிஎம் சீரிஸ் இந்தியா ஜெயிச்சே ஆகணும். ஆனா பாருங்களேன், இந்தியா வந்து இந்தியால தான் பயங்கர டாமினேஷன் ஆடுறாங்க. வெளியூர் பிச்சில எல்லாம் போய் ஆடினாங்கன்னா பிரஷர் ஆகி மேட்ச விட்டுறாங்க. அதான் ஏனே புரிய மாட்டேங்குது. மொமெண்ட் பிஃபோர் டிசாஸ்டர், பண்ட் அடிக்கிறாரா? சிறப்பு. பண்ட் இந்த த்ரோ அடிச்சிருந்தாச்சு இந்த மேட்சோட ஹீரோ ஆயிருப்பாரு, அதுவும் பண்ணல. என்ன பண்ட்டு, நியாயமா அது? ரோஹித் சர்மா டுடே என்ன பண்ணியிருக்காரு, 72 ரன் அடிச்சாரு கைஸ். அதான் ஒரே நல்ல விஷயம், 41 பால்ல. மோஸ்ட் ரன்ஸ் இன் ஏசியா கப் ஃபார் இந்தியா, மோஸ்ட் சிக்ஸஸ் இன் ஏசியா கப் ஹிஸ்டரி. ஒன்லி இந்தியன் டு ஸ்கோர் 1000 ரன்ஸ் இன் ஏசியா கப். ஜாயிண்ட் மோஸ்ட் 50 ரன்ஸ் இன் T20. 485 சிக்ஸஸ் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். ரோஹித் சர்மாக்கு இன்னைக்கு ரெக்கார்டு மழைதான், ஆனா மேட்ச் விட்டுட்டாரு. போற போக பார்த்தா கேப்டன்சி விட்டுருவாரோ, ஓவர் பிரஷரா இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம். ஸ்ரீலங்கா பவர் பிளேல 57 ரன்னு, 10 ஓவர்ல 89 ரன்னு. என்ன இப்படி அடிக்கிறானுங்க? இப்படி அடிச்சா நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்றது ரோஹித்? ஆமா, ஏதோ கஷ்டப்பட்டு ஸ்ரீலங்கா சேஸ் பண்ணாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்க ஈஸியா கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க கைஸ். மொத விக்கெட் இந்தியா அடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி மேட்சை ஜெயிக்கிறது? அதான் தோத்துட்டாங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்கா கூட மேட்ச் என்னது, ஸ்ரீலங்காவா? ரோஹித் சர்மா அடியடி நடிச்சு ஃபார்முக்கு வந்துட்டாரு. பாகிஸ்தானுக்கு ஒரு கோலி, ஸ்ரீலங்காக்கு ஒரு ரோஹித். ஆனா என்ன, ரெண்டு மேட்சும் தோத்துட்டாங்க, அதான் வருத்தமா இருக்கு. பீயிங் டிஃபெண்டிங் சாம்பியன் அண்ட் ஆன் தி வேர்ஜ் ஆஃப் கெட்டிங் நாக்ட் அவுட் இன் தி டோர்னமெண்ட். ஃபேன்ஸ், டே தாகூர் பும்ரா எங்கடா இருக்கீங்க? அதானே அவங்கலாம் ஜாலியா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு ஃபன்னா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்மளுக்கு மேட்ச் பார்த்தா பிரஷர் ஆகுது. சீக்கிரம் அவங்களை எல்லாம் நெக்ஸ்ட் சீரிஸ் ஸ்குவாட்ல கொண்டு வந்தா நல்லா இருக்கும். என்னப்பா கிளம்புவோமா இந்தியா? பின்ன ஏதோ ரோஹித் கோலி எல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. இதெல்லாம் தான் இந்த டோர்னமெண்டோட பாசிட்டிவ், அதை நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். அண்ணா, அந்த ஏசியா கப் டீம் அது அவ்வளவுதான். ஆமா, அதை மறந்துட்டு போக வேண்டியதுதான், கடந்து போறதுதான் வாழ்க்கை. இந்தியா 173 ரன் தான், 173 பத்தாதேடா. ஆமா, இவங்க 200 ரன் அடிச்சா கூட சேஸ் பண்ணுவாங்களாட்டிருக்கு. 170 ஒரு டோட்டலா ரிஷப் பண்ணிட்டு 17 ரன்னுக்கு அவுட்டு. கடல் நீர் உப்பு தான், கண்ணீர் உப்பு தான். டிசைடர் மேட்ச் அப்ப நீ அடிப்பேன்னு நினைச்சப்பாரு, அது என் தப்பு தான். ரிஷப் பண்ணிட்டு திடீர்னு யாரும் அடிக்காத மேட்ச் பயங்கரமா அடிப்பாரு, அவர் அடிக்கணும்னு நினைக்கிற மேட்ச் அடிக்கவே மாட்டாரு. இவருக்கு இப்படி ஒரு வியாதியா? தோனி ஹேடு விராட், விராட் ஹேடு ரோஹித், ரோஹித் ஹேஸ் பண்ட்டு. அவன் தாண்டா இந்த டோர்னமெண்ட்ல பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் ரோஹித். விளையாட்டுத்தனமா இருந்து மேட்ச் விட்டாங்க, ஒரு சீரியஸ்னஸே இல்ல கைஸ். வராங்க, ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை மனசுல வச்சுக்கிட்டு அடி அடி நடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்புறம் அவுட் ஆயிடுறாங்க. ரிப்பீட், முடியல தலைவரு, குட் ஜாப் கேமராமேன், போடு. ஏசியா கப் எப்படி போனா எங்களுக்கு என்ன, எங்க காரியத்துல நாங்க கரெக்டா இருப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் ஃபன் பண்ணிருக்காரு. கேமராமேனின் ரகலைகள் தொடரும். பண்டன் ஹூடா 0/6 in 17 balls, அஸ்வின் 1/6 in 7 balls. வெல் பேட்டட் அஸ்வின். கடைசியா அஸ்வினுக்காச்சும் ஏதோ சான்ஸ் கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. பவுலிங்கு கரெக்டான ஓவர்ல கொடுக்காம கொஞ்சம் குழப்பி விட்டாங்க. என்னமோ டீம் செலக்ஷன் சொல்லிட்டு வித்தியாசமா எதையோ பண்ணி அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. மோஸ்ட் டக்ஸ் ஃபார் இந்தியா அக்ராஸ் ஃபார்மட், டெண்டுல்கர் 34. ஓகே,
கோலி 33, சேவாக்கு 31. கோலி என்ன செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு, என்ன ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லிஸ்ட் பாருங்களேன். கேஎல் ராகுல் இந்த வருஷம் ஏசியா கப்பு, டக்கு 36-28, 6 ரன்னு. இஷானும் தவானும் லைன்ல நின்றுகிட்டு இருக்காங்களா? பேசாம கேஎல் ராகுல தூக்கிட வேண்டியதுதான் நினைக்கிறேன். இன்னொரு சீரிஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கோலி டக் அவுட், விடு ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம். இனிமே எப்படி ஃபைனல்ஸ்ல பாக்குறது? ஃபைனல்ஸ் உட்காந்து டிவியில தான் பாக்கணும். திஸ் வாஸ் தி விராட் கோலி ஃபர்ஸ்ட் எவர் டக் இன் ஏசியா கப் ஹிஸ்டரி. கோலி ஏதோ ஹிஸ்டரி பண்ணுவாருன்னாங்க, கடைசியா டக் அவுட் ஆகி ஹிஸ்டரி பண்ணிட்டாரு. என்ன கோலி, நியாயமா அது? டூ ஆர் டை மேட்ச்ல போய் டக் அவுட் ஆயிட்டீங்களே. இன்னொரு பேட் நியூஸ் கைஸ், சுரேஷ் ரெய்னா ஹஸ் ரிட்டையர்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் கிரிக்கெட், வில் நோ லாங்கர் பிளே இன் ஐபிஎல். சின்னத்தல சுரேஷ் ரெய்னா வந்து ஐபிஎல் இருந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிட்டாரு. டொமஸ்டிக் லீக்லயே எதுவும் விளாட மாட்டாராமா. ஆனா இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, ஹி வில் பி பிளேயிங் இந்தியன் லெஜன்ஸ் இன் ரோட் சேஃப்டி வேர்ல்டு சீரிஸ் அண்ட் இன் டாக்ஸ் டு T20 பிரான்சைஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா அண்ட் UAE. ஆனா வெளிநாட்டில் நடக்கிற T20 லீக்ஸ்ல வந்து அவர் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, சின்னத்தல விளையாண்டா போதும், எங்க விளையாண்டா என்ன? ஆசிய கோப்பை தொடரில் இறுதி போட்டிக்கு செல்லாமல் இந்தியா வெளியேறியது. கவலைப்படாதீங்க கேப்டன், நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஹர்ஷ்தீப் சிங், ரோஹித் சர்மா காதல் சொல்றாரா? ரோஹித் சர்மாக்கு இந்த சீரிஸ் லக்கே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கேப்டன் சீனாவே பயங்கர பிரஷர் தான் போல. தோத்துட்டா எல்லாரும் வந்து கடைசியா கேப்டனை தான் குறை சொல்லுவாங்க, அதை தவிர்க்கவே முடியாது. சரி ஓகே கைஸ், இந்த மேட்ச் தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டீம் காம்பினேஷன் சரியில்லாதனால தான் தோத்துட்டாங்களா, இல்ல முக்கியமான நேரத்துல பல மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி. பாய்.